சட்ட உதவி மையத்திலிருந்து ஆஃபீஸ் அஸ்டென்ட் கிளர்க் ஆஃபீஸ் பியூன் அஸ்டென்ட் லீகல் டிஃபென்ஸ் கன்சல் டெப்ட்டி சீப் டிஃபென்ஸ் கன்சலுக்கான வேக்கன்ஸி வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ தான் நம்ம சேனலை முத முறை பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தெரிஞ்சவங்க யாராவது தேனி மாட்டில் வசிக்கிறாங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் டெப்ட்டி சீப் லீகல் டிஃபென்ஸ் கன்சலுக்கு ஒரு வேக்கன்சி அஸ்டன் டிஃபென்ஸ் கன்சல்ஸுக்கு த்ரீ வேகன்ஸும் ஓஏ அண்ட் கிளர்க்குக்கு ஒரு வேக்கன்சி ஆஃபீஸ் பியூனுக்கு செவன் அதாவது டூ வேக்கன்சி டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேனி மாவட்டத்தில் செவன் வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் செப்டம்பர் பதிமூணாம் தேதி விண்ணப்பங்களை சமைப்பதற்கான கடைசி தேதி ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க டெப்டி சீஃப்க்கு வந்து நீங்கள் கிரிமினல் லா அண்ட் செவன் இயர்ஸ் முடிச்சுட்டு நல்ல எக்ஸலண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் கிரிமினல் லா மட்டும் அதுமூலில் எக்ஸலன்ட் ஓவரல் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்குன்னா விண்ணப்பிக்கலாம் அதே மாதிரி அசிஸ்டன்ட் லீகலுக்கும் குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஓஏ போஸ்டிங் அப்ளை பண்ண போகிறீங்க அதாவது கிளர்க்குக்கு அப்படின்னு எனி கிராஜுவேஷன் ப்ளஸ் டைப்ரைட்டிங் ஃபார்ட்டி வேர்ட்ஸ் பர் மினிட்ஸ்க்கு நல்ல டைப்பிங் ஸ்பீட் வந்து ஹையர் லோயர் நல்ல அதாவது இங்கிலீஷ் தமிழ் உங்களுக்கு அடிக்க தெரியும்னா விண்ணப்பிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஃபைல் மெயின்டெனன்ஸ் அண்ட் ப்ராக்ரஸிங் நாலேஜ் இருக்குது கம்ப்யூட்டர் ஸ்கில் இருக்குது அப்படின்னா கம்ப்யூட்டர் நல்லா ஆப்ரேட் பண்ண தெரியும்னா அந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஆஃபீஸ் பியூனுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எயித் பாஸாக இருக்கணும் அதே மாதிரி ஆஃபீஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கணும் ஆல்ரெடி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதுக்கான அதே மாதிரி நல்லவங்களுக்கு எபிலிட்டி டு க்ளீனிங் நல்லா க்ளீனாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆஃபீஸ் ரூம்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி டூ வீலர் லைசன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் டூ வீலர் அண்ட் ஃபோர் வீலர் லைசன்ஸ் இருக்கவங்க கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இருக்குது இந்த போஸ்டிங்கெல்லாம் விண்ணப்பிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து தேனி மாவட்டத்தில் வசிக்கும் நபராக இருக்கீங்கன்னா விண்ணப்பிக்கலாம் அதே மாதிரி ஒர்க்கிங் நேச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க எப்படி ஒர்க்கிங் நேச்சர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஒயே போஸ்டிங்க்கு ஃபைல்ஸை வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்து டைப்ரைட் டைப் பண்ணி ப்ரெசன்டேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் கோர்ட்டில் அதே மாதிரி உங்கள் சீப் சீப் என்ன சொல்கிறாரோ டிஃபென்ஸ் கல்ச்சர் அது லீகல் சர்வீஸ் அதாரிட்டி என்ன சொல்கிறாரோ அந்த ஒர்க்கெல்லாம் நீங்கள் வந்து செய்கிற மாதிரி இருக்கும் ஒர்க்கிங் இனேச்சஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க மோஸ்ட் ஆஃப் உங்களுக்கு வந்து டைப்பிங் கம்ப்யூட்டர் டைப்பிங் ஃபைல்ஸை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்லோட் பண்ணி ப்ரெசன்டேஷன் பண்ணுற ஒர்க்கு தான் அதிகமாக இருக்கும் ஆஃபீஸ் பியூனுக்கு நீங்கள் வந்து ஆஃபீஸ் ஹவர்ஸ்க்கு முன்னாடியே வந்து ஆஃபீஸை நீட்டாக க்ளீனாக வச்சுருக்கணும் டேபிள்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி அழகாக வச்சுருக்கணும் நீங்கள் இருக்கக்கூடிய டேபிள்ஸ் மேலே இருக்கிற ஃபைல்ஸு எல்லாமே ஓகேங்களா அதே மாதிரி யாராவது கெஸ்ட் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வாட்டரு அண்ட் டீ வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி என்ன ஒர்க் கொடுக்குறாரோ அந்த ஒர்க்கை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து செய்கிற மாதிரி இருக்கும் செலக்ஷன்ஸ் ப்ராசஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்க நேர்மையான முறையில் தான் எடுப்பாங்க உங்களுடைய மெரிட் லிஸ்ட் அண்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு குவாலிஃபிகேஷன் ஸ்கில்ஸை பொறுத்து தான் நாலேஜை பொறுத்து உங்களை செலக்ஷன் வந்து பண்ணுவாங்க கொடுக்கப்பட்ட வெப்சைட்டில் போய்ட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிவிட்டு ரெண்டு டைப்பான அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது சப்போஸ் நீங்கள் வந்து டிஃபென்ஸ் கன்சல்ட் அப்ளை பண்ண போறீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பிரிண்ட் அவுட் பண்ணணும் இல்லை நான் வந்து ஓஏ போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் அவுட் போட்டு அப்ளை பண்ண மாதிரி இருக்கும் இல்லை நீங்கள் பியூனுக்கும் அப்ளை பண்ணணுன்னு நினைக்கிறவங்க கூட அப்ளிகேஷன் ஃபார்மை தனித்தனியாக வந்து போஸ்ட் மூலிமா அனுப்புகிற மாதிரி இருக்கும் அப்ளிகேஷன் ஃபார்ம் கிட்ட ரெண்டாக வந்து நீங்கள் போடுற மாதிரி இருக்கும் கொடுக்கப்படல டீட்டெயில்ஸில் முழுமையாக ஃபில் பண்ணிக்கோங்க மறக்காம அவங்க மொபைல் நம்பர் வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பராக கொடுங்க அந்த இமெயில் ஐடியும் ப்ராசஸில் இருக்கிறத கொடுங்க பிகாஸ் ஏன்னா அவங்க உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுறதுக்காக கேட்குறாங்க ஓகேங்களா கோர்ட்லேருந்து உங்களுக்கு ஃபர்தரான இன்ஃபர்மேஷன்ஸ் எப்போ இன்டர்வியூ எல்லாமே உங்களுக்கு வந்து டேட்டு எந்த பிளேஸில் நடைபெறன்றதை இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக இமெயில் ஐடி அண்ட் வாட்ஸ்அப் நம்பர் மொபைல் இருக்குதுங்களா அதை கேட்குறாங்க இது கூட நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் அட்டாச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு ஜாதி சான்றிதழ் இருப்பிட சான்றிதழ் எக்ஸ்பீரியன்ஸ் சர்ட்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் அப்புறம் டைப்பிங் சர்ட்டிஃபிகேட்லாம் இருந்தால் ஜெராக்ஸ் பண்ணி அட்டாச் பண்ணலாம் டூ வீலரும் மறக்காமல் ஜெராக்ஸ் பண்ணி அட்டாச் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக போஸ்டிங்கில் தனியாக அப்ளை பண்ணுங்கள் இன்கம்ப்ளீட்டாக பண்ணாதீங்க நீட்டாக அழகாக அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு அட்டாச் பண்ணிடுங்க ரீசெண்ட் ஃபார் ஃபோர் சைஸ் வந்து ஃபோட்டோ ஒட்டிடுங்க ஒட்டிட்டு நீங்கள் வரக்கூடிய பதிமூணாம் தேதிக்குள்ளே இந்த கொடுக்கப்படுற அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த சேர்மன் பிரின்சிபல் டிஸ்ட்ரிக் ஜட்ஜ் டிஸ்ட்ரிக் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஏடிஆர் பில்டிங் டிஸ்ட்ரிக் கோர்ட் கேம்பஸ் தேனி அப்படின்ற அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒவ்வொருத்தரும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒருத்தர் எத்தனை போஸ்ட்டுங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் தனித்தனியான போஸ்ட் கவலை வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை சென்ட் பண்ணணும் ஓகேங்களா தெரிஞ்சவங்க தேனி தேனிமார்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வலையவலி ஹரி சேனல்